ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை அறிவலை பாட்காஸ்ட். இது பாரதியின் அறிவலை. திஸ் இஸ் கே என் சஜிதா ஃப்ரம் 12th AE1 ஃப்ரம் பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். இன்றைக்கி நம்ம செஷனில் நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்புனா என்ன, அதோட உரிமைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட நிர்வாணமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளதோ அதனை பிரதிபலிக்கும் சட்டம் தான் அரசியலமைப்பு. அரசியலமைப்பின் அவசியங்கள்லாம் என்னென்ன? எல்லா மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவாங்க. ஒரு நாட்டோட குடிமக்கள் அவங்க வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு தான் வகுத்து கொடுக்குது. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் மூலமாக இதை உருவாக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 தான் நடைபெற்றது. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சினானந்த சின்கா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த போதே அவர் இறந்து விட்டார். அதை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டவரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால் டாக்டர் BR அம்பேத்கரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லப்படுறாங்க. 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுறோம். அடுத்ததா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்னு பார்க்கலாம். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பையும் விடவும் இது நீளமானது. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. கூட்டாட்சி மற்றும் அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த சட்டம். அடுத்ததா குடியுரிமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிட்டிசன் அப்படின்ற சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வேர்டில் இருந்து நமக்கு வந்திருக்கு. இதனோட பொருள் என்னன்னா நகர அரசியல் வசிப்பவர் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அடுத்ததா குடியுரிமை சட்டம்னா என்னென்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு 1955 இதை ஏற்றிருக்காங்க. அதை தான் குடியுரிமை சட்டம்னு சொல்கிறோம். நம்ம எப்படியெல்லாம் குடியுரிமையை நம்ம வாங்கலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். முதல்ல பிறப்பின் மூலமாக நம்ம குடியுரிமை வாங்கலாம். 1950 ஜனவரி 26 அன்றோ இல்லை அதற்கு அப்புறமாவோ ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்திய குடிமகனாக கருதப்படுவார். அடுத்ததா வம்சாவளி மூலம் எப்படி குடியுரிமையை வாங்கலாம். 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ இல்லை அதற்கு அப்புறமாவோ ஒருத்தர் வெளிநாட்டில் பிறந்து அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வந்துட்டு வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். இப்போது அறிவலையோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வேறு இன்ட்ரெஸ்டிங் செஷனோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல். திஸ் இஸ் கே என் சஜிதா ஃப்ரம் 12th AE1 ஃப்ரம் பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல்.